பிரகாசிக்கும் பற்களை உடைய பெண்ணே, உனக்கு மட்டும் இன்னுமா பொழுது புலரவில்லை என்று கேலி செய்த பெண்களிடம் தோழி, கிளி போல் பேசும் நம் தோழியர் எல்லாரும் வந்துவிட்டார்களா எனக் கேட்டாள். எழுப்ப வந்த தோழியர்களும், பெண்ணே, இங்கே வந்து இருப்பவர்கள் எத்தனை பேர் என்பதை இனிமேல்தான் எண்ணிச் சொல்ல வேண்டும். நாங்கள் உனக்கு அமரர்களை காப்பவராகவும் வேதங்களின் பொருளாகவும் இருக்கும் கண்ணுக்கு இனிமையான சிவபெருமானை பாடி உள்ளம் உருக உருக நேரம் இது. அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் வந்தவர்களையெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்க மாட்டோம் நாங்கள். எனவே நீயே வந்து இங்கு எண்ணிக்கொள். நீ எதிர்பார்க்கும் அளவு பெண்கள் இல்லை என்றால் மீண்டும் போய் திரும்ப தூங்கிவிடு என்று கேலி செய்தனர். யாரெல்லாம் கோயிலுக்கு போகிறார்கள், அப்படி அங்கு செல்வதால் பலன் அடைந்தவர்கள் இருக்கிறார்களா
என்பதையெல்லாம் விசாரித்து அறிந்த பிறகு இறைவனை வணங்குவதால் எந்த பலனும் இல்லை. இப்படிப்பட்ட இத்தகைய பிரார்த்தனை முற்றிலும் சுயநலம் வாய்ந்ததாகவே இருக்கும். எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவனை வணங்குவதில் முந்தி செல்பவர்களில் நாம் முதன்மையாக இருக்க வேண்டும். அந்த முதன்மையை நாம் எய்தவும் வேண்டும் என்பதையே மாணிக்கவாசகர் உள் நித்தில நகையாய் உள் நெக்கு நின்று உருக யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேலோர் அன்பாவாய் என்கிறார்.